அந்த யோகம் எப்படி இருக்க வேண்டும் கீதையை ஆதாரமாக கொண்டு சொல்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பார்னா சாங்கியம் யோகம் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதை போகும் இதை பிற்காலத்தில் வந்த ஃபிலாசபர் சாங்கியம் வேற யோகம் வேற அப்படிம்பார்கள் சித்தாந்த ரீதியாக சில டெஃபினிஷன்ஸ் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் உண்டு சித்தாந்த ரீதியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேற அதை ஆன்ம ரீதியாக பார்க்குற எக்ஸ்பிளனேஷன் வேற சாங்கியம் யோகம் ரெண்டையும் ஒன்றுன்னே எடுத்துப்போம் அதை சித்தாந்த ரீதியாக பார்க்கறது இப்ப நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் சுவாமி சாங்கியம் என்ற சித்தாந்தத்தை பற்றி பண்டிதர்கள் பல தினசாக தருகிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேர அந்த சொல்லின் பொருளை பார்த்தால் என்ன சாங்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுலேருந்து வருகிறது சங்கியை அப்படிங்கிறதுலேருந்து தான் வருகிறது சங்கியை என்பது தான் சாங்கியம் தட் விச் இஸ் ரிலேட்டட் டு சங்கியை பிகம்ஸ் சாங்கியம் அப்படின்னா சங்கியினா என்ன அர்த்தம் கணக்கு எடுக்கிறதுன்னு அர்த்தம் கணக்கு பார்ப்பதுன்னு அர்த்தம் யோகமும் சாங்கியமும் ஒன்று அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவதற்கு காரணம் எதையும் கணக்காக செய்தால் அதுதான் யோகம் கட்டுப்பட்டு அந்த யோகம்ங்கிறதே என்ன ரெண்டும் ஒன்றாக சேர்வது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதுன்னா கணக்காக இருந்தால் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியும் ஆற்றுல வெள்ளம் வருகிறது அப்படின்னா தண்ணீர் கணக்காக இருந்தால் வெள்ளம் வராது தண்ணீர் கணக்கு இல்லைன்னா கட்டுப்பாடு போகும் அந்த மாதிரி எந்த விஷயமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் டிசிப்ளின் இருந்தால் அதுதான் யோகம் அப்போ தான் அது நிற்க முடியும் புத்தி ஒரு கணக்கிலே கட்டுப்பட்டு நின்று விட்டால் புத்தி ஒரு கணக்கிலே கட்டுப்பட்டு நின்றுவிட்டால் அதுதான் சமநிலை இந்த சமநிலையில் நிற்பதுதான் யோகம் இதுக்கு திருமூலருடைய ஒரு பாட்டை மேற்கோளாக காட்டுகிறார் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே திருமூலர் கணக்கு அறிந்தார் திருமு சொல்லும்போது யார் அப்படின்னு கேட்டால் கல்வி கற்றவர்கள் யார்னு கேட்டால் கணக்கு அறிந்தார் கணக்கறிந்தார் கன்றி காண ஒண்ணாது கணக்கறிந்தார் கன்றி கைகூடா காட்சி கணக்கு தெரிந்தவர்கள்தான் கல்வி கற்றவர்கள் கணக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் எந்த காட்சியும் கைகூடும் கணக்கறிந்தவர்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு கொண்டு போகிறார் திருவள்ளுவர் என்ன அர்த்தம் இதுக்கு கணக்கறிந்தவர்கள் கல்வி கற்றவர்கள் கணக்கறிந்தவர்கள்தான் காட்சியை காண முடியும் கல்வி கற்றவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துப்போம் கணக்கறிந்தாரே கல்வி கற்றார் இல்லையா கொஞ்சம் கேள்வியை வேற மாதிரி மாற்றி போடுவோம் யார் கல்வி கற்றவர்கள் அப்படிங்கிற கேள்வியை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணலாம் இப்போ நமக்கெல்லாம் நிறைய புராண கதைகளில் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு ரெண்டு குரூப் தெரியும் மெனி டைம்ஸ் வி கெட் இன் டு அ கன்செப்ஷன் தேவர்கள் நன்றாக கற்றவர்கள் அசுரர்கள் அசுரர்கள் கல்வி கற்றவர்களா இல்லையா அசுரர்கள் படித்தவர்களா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ராவணன் ஒரு அசுரன் ராவணன் கைலை மலை க அடியில் சிக்கி கொண்டான் கைலை மலையை போய் தூக்கப்போனான் தூக்கினான் கைலை மலையை தூக்குறானேங்கிறதுக்காக சிவபெருமான் அங்கேருந்து ஒரு அமுக்கு அமுக்கினார் அப்படியே சிக்கி கொண்டான் அவன் பேரே ராவணன் ராவணன்னா அழுது கொண்டே இருப்பவன் அர்த்தம் அவன் அம்மா அப்பா அவனுக்கு அந்த மாதிரி பெயர் வச்சிருக்க முடியாது அழுது கொண்டே இருப்பவன்னா பெயர் வைத்திருப்பார்கள் தசக்ரீவன் பேர் அவனுக்கு பத்து தலையோட இருந்தான் பத்து கழுத்துங்கிறதுனால தசக்ரீவன் அப்போ அவனுக்கு ராவணனுங்கிற பேர் எப்போ வந்ததுன்னா இந்த அமுக்கு அமுக்கினாரா இல்லையா வலி தாங்காமல் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தது ரெண்டு கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தாலே நிறைய இருக்கும் இருபது கண்ணு அப்படியே சுத்தி கண்ணீர் வெள்ளம் தொடர்ந்து அழுபவன் மாதிரி இருந்தது அதனால் அவனுக்கு ராவணன்னு பேர் அப்போ என்ன பண்ணினான் எப்படி தப்பிக்கிறது எப்படி அந்த மலை கீழே இருக்கிற நிலமையிலேந்து ரிலீஸ் ஆகுது அவனுக்கு மந்திரி ஒருத்தன் அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான் உனக்கு தான் சாமகானம் நன்றாக தெரியும் இல்லையா நீ சாமகானம் இசைத்தால் சிவபெருமான் அதற்காக உனக்கு இறக்கப்படுவார் அப்போ தன்னோட தலையிலேயே ஒரு தலையை எடுத்து வீணையாக்கி சாமகானம் இசைத்தான்னு கதை அவன் எப்படி சாமகானம் இசைத்தான்னு வச்சுப்போம் சாமகானம் இசைத்த உடனே கைலை மலை உருகி போச்சு எந்த மலை அவனை வெயிட்டு போட்டு அழுத்தித்தோ அந்த மலை உருகி போச்சு அப்போ உருகினோன்ன அவன் ரிலீஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் சிவபெருமான் அவனுக்கு நிறைய வரங்கள் கொடுத்தாருன்னு கணக்கு பிரம்மா வந்து அவனுக்கு முக்கோடி ஆண்டுகள் ஆயுள் கொடுத்துருந்தாராம் ஒரிஜினலாக இப்போ இது நடந்ததுக்கப்புறம் சிவபெருமான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அரை கோடி ஆண்டு வச்சுக்கோ ஏற்கனவே முக்கோடி ஆண்டு மூணு கோடி ஆண்டு ஒன்மோர் அரை கோடி நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாராம் அரைக்கடை இட்ட முக்கோடி ஆயுள் அப்படின்னு கணக்கு அவனுக்கு சரி இப்ப சாமகானம் தெரிஞ்சது அவனுக்குன்னா சாமவேதத்தை அவன் கற்றிருந்தான்னு தானே அர்த்தம் படித்தவனா படிக்காதவனா சூரபத்மன் படித்தவனா படிக்காதவனா ஹிரண்ய கசிப்பு படித்தவனா படிக்காதவனா ஒன்றும் வேண்டாம் லெட்டஸ் ப்ரிசியூம் ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷன் ஒரு சின்ன சுச்சுவேஷனை நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம் இப்போது சுவாமி இங்கே வந்து நிற்கிறார் சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இங்கே வந்து அப்படி நிற்கிறார்னு வச்சுப்போம் அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் ஹீ வில் கிவ் அந்த சமயத்தில் கேட்டால் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவார் நம்ம ரெடி ஆகிடுறோம் எல்லாரும் என்ன கேட்கலாம் என்ன கேட்கலாம் என்ன கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் ரெடி ஆகிடுறோம் ஆனால் ராமர் இப்படித்தான் இருப்பாரா இவர் தான் ராமரா கையில் கோதண்டம் இந்த கோதண்டம் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கேன் எதையோ பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லை அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துருந்துருப்போம் இவர் ராமரான்னு நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதை கேட்கறதுக்கு வாய் வந்திருக்காது அட் தட் சர்ப்ரைஸ் ஆர் அட் தட் எக்ஸ்டிசி ஆர் அட் தட் பிளஸ் அது எதுவாக இருந்திருந்தாலும் சரி சர்ப்ரைஸாக இருந்திருந்தாலும் சரி இல்லை சில பேர் அப்படியே ஆழ்ந்து போய் அந்த ப்ளிஸ்ல இருந்திருந்தாலும் சரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமோ ரொம்ப பக்தியில் ஊறினவர்களும் சரி பக்தியே இல்லாமல் இருந்தவர்களும் சரி ஓ இவர் தான் ராமரா அப்படின்னு கணக்கு பார்த்துருந்தாலும் சரி என்ன கேட்கணுமோ பிளான் பண்ணது விட்டு போயிருக்கும் ஆனால் எதிரில் சுவாமி வந்த உடனே பகவான் வந்த உடனே அவர்கிட்ட ஒன்று கேட்டு அவர் நோ அப்படின்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக அவரை கவுண்டர் பண்ணுற மாதிரி இன்னொன்று திங்க் பண்ணி வரம் வாங்கினவர்கள் இந்த ராட்சசர்கள் ஒவ்வொருத்தனும் முதல்ல எனக்கு இப்படி நிரந்தரமான வாழ்க்கைன்னு கேட்டு சாரி அது கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே கதைகளை எடுத்து பாருங்கள் சாரி அது கொடுக்க முடியாதுன்னு உடனே சரி பரவாயில்ல டைரெக்டாக கொடுக்கலன்னா பரவாயில்ல எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் பகவான் எதிரில் வந்து நின்று என்ன சொன்னாரோ அதை இம்மீடியட்டாக திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவ் வரம் கேட்க வேண்டும்னா அவர்கள்லாம் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்திருக்கணும் டக்குன்னு நம்மளால் திங்க் பண்ண முடியுமா ஹிரண்யகசிப்பு முன்னால் வந்து நின்று உனக்கு என்ன வேணும் நான் நிரந்தரமாக வாழ வேண்டும் சாரிப்பா நிரந்தரமாக வாழ்வதுங்கிறதெல்லாம் நடக்காது வேறு ஏதாவது மாற்றிக்கேளு அப்படியா மனசுக்குள்ளே திட்டம் போட்டான் எனக்கு வானத்தில் சாவு கிடையாது பூமியில் சாவு கிடையாது பகலில் சாவு கிடையாது ராத்திரியில் சாவு கிடையாது உள்ளுக்குள்ளே சாவு கிடையாது வெளியில் சாவு கிடையாது யாருடைய ஆயுதத்தாலும் சாவு கிடையாது எந்த வர்க்கத்தினாலையும் எனக்கு மரணம் இல்லை ராவணனை விட அவன் புத்திசாலி ராவணன் மனிதர்களை விட்டுட்டான் பண்டாசுரன் பெண்களை வீக்குன்னு நினச்சான் அந்த மகா புத்திசாலி ஒருத்தரை விடலை மனிதர்களால் இல்லை விலங்குகளால் இல்லை செடி கொடிகளால் இல்லை அதனால தான் விலங்கும் மனிதனும் சேர்ந்ததாக இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு வரவேண்டியிருந்தது வேண்டியிருந்தது ஆயுதங்களால் மரணம் இல்லை ஆயுதங்களால் மரணம் இல்லைன்னு கேட்டுட்டான் கொடுத்துட்டார் இப்ப ஆயுதம்னு சொல்ல முடியாது நகம் என்பது ஆயுதம் அல்ல நகம் என்பது ஒரு நேச்சுரல் வளர்ச்சி நேச்சுரல் ஃபீச்சர் எந்த விலங்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஃபீச்சர் சில விலங்குகளுக்கு அது கொஞ்சம் வளைவாக இருக்குது ஏன்னா அப்படியே தோண்டி பிராண்டின்னு போகணும் நமக்கு அது வேறு மாதிரி இருக்குது இதை ஆயுதமாக வேண்டுமானால் பயன்படுத்தலாம் ஆனால் இதை ஆயுதம் என்று சொல்ல முடியாது இப்ப அவன் கேட்டது கேட்டா மாதிரி இவர் அவதாரம் எடுத்தாருங்கிறது வேற ஆனால் அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருந்தா எந்த ஜீவராசியும் இல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்டிருப்பான் விளையாட்ட ஒரு கதை சொல்லுவார்கள் இல்லையா கிரண்யகசிப்புக்கும் பிரகலாதனுக்கும் கான்வர்சேஷன் எங்கடா இருக்கான் அவங்க நாராயணன் அப்படின்னு கேட்டானா ஹிரண்யகசிப்பு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த சின்ன பையன் சொல்லிட்டான் அவன் சொல்லி வாய மூடலை அவருக்கு பகீர்னு தான் யாருக்கு பெருமாளுக்கு இவன் பாட்டுக்கு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டானே இந்த விவஸ்தக்கட்ட கட்ட கசிப்பு துரும்பு எடுத்து எங்கேயாவது உடைச்சான்னா அந்த துரும்புக்குள்ள இவன் கேட்டா மாதிரி மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ரெண்டும் கலந்ததா அதே சமயத்தில் நேச்சுரலாக ஒரு ஆயுதம் இருக்கிற மாதிரியான ஒரு வடிவத்தோடு எப்படி நரசிங்கமாக போய் ஒரு துரும்புக்குள்ளே உட்காந்துக்கிறது துரும்ப உடைச்சான்னா அவனுடைய வார்த்தையை பொய்யாக்க முடியாது பிரகலாதனுடைய நல்ல பக்தனுடைய வார்த்தையை பொய்யாக்க முடியாது அப்போ துரும்புக்குள்ளேயும் இருந்தாகணும் இது ஏதிரா இந்த பிள்ளைப்பாட்டுக்கு துரும்புன்னு சொல்லிட்டானே நான் எப்படி போய் துரும்புக்குள்ளே இப்படி ஒரு அவதாரத்தில் உக்காந்துப்பேன்னு பெருமாள் கொஞ்ச நாளை வருத்தப்பட்டார் ஆதங்கப்பட்டார் அப்போது இவ்வளவெல்லாம் வரம் கேட்க வேண்டும் என்றால் அந்த ராட்சசர்கள் படிக்காதவர்களா நிறைய கல்வி கற்று நிறைய புத்தியை பிரயோகம் செய்தவர்களாகத்தானே இருக்கணும் ஆனால் என்ன பிரச்சனைன்னா புத்தியை இவ்வளவு பிரயோகம் செய்தார்கள் ஆனால் அந்த புத்தியை கட்டுப்படுத்தவில்லை எந்த இடத்துல அந்த புத்தி மனசு இந்திரியங்கள் கட்டுப்படணுமோ கட்டுப்படலை இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் மகாஸ்வாமி சொல்றாரு சிந்தனைகள் கூட கணக்காக இருக்க வேண்டும் தரிகட்டு போகக்கூடாது இந்த சிந்தனைகளும் கல்வியும் தரிகட்டு போன நிலை தான் நிலை என்னால் நினைக்க முடியும் எப்படி வேணாலும் நினைக்க முடியும் அப்படின்னு குதர்க்கமா 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 தரிகட்டு நினைச்சு நினைச்சு அது எங்கேயோ மான்ஸ்ட்ரஸ்ஸா போனது மான்ஸ்டர்னு சொல்றோம் பூதாகாரம்னு சொல்றோம் அது என்ன வளர்ச்சிதானே கட்டுப்பாடில்லாத வளர்ச்சி வளர்ச்சி கட்டுப்பாடோடு இருந்தால் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது வளர்ச்சி கட்டுப்பாடில்லாமல் இருக்கும்னு சொன்னால் அது பூதாகாரமாக இருக்குது அப்போ சிந்தனைகள் கூட கட்டுப்பாடில்லாமல் போனால் அந்த சிந்தனைகள் தரிகட்டு போனால் அதுவும் கூட தீமையாகத்தான் முடியும் அதனால தான் கணக்காக இருக்கணும்னு ஆரம்பிச்சு அந்த கணக்கு சிந்தனைகள் வரைக்கும் எண்ணங்கள் வரைக்கும் கணக்காக இருக்க வேண்டும்